அனைவருக்கும் வணக்கம். மதுரையிலிருந்து பாரதி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சோனி மிரர்லெஸ் கேமராவை அல்லது ஒரு டிஎஸ்எல்டி கேமராவை எப்படி மொபைல் ஃபோன்லேயோ அல்லது டேப்லேயோ வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணி எப்படி படம் எடுக்கலாம், அந்த மொபைல் ஃபோனையோ அல்லது டேபையோ எப்படி வந்து ரிமோட்டாக அந்த கேமராவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ரெண்டு வகையாக நம்ம பண்ணணும். ஒன்று வந்து உங்களோட சோனி கேமராவையும் நீங்கள் வச்சுருக்க மொபைல் ஃபோனையும் வைஃபைல கனெக்ட் பண்ணணும். ரெண்டாவது இமேஜிங் ஹெட்ஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்பு, அந்த ஆப் வந்து ஃப்ரீ டவுன்லோடு நம்ம ஆப் ஸ்டோர்ஸில் இருக்கும். அந்த ஆப் மூலமாக கேமராவை கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று வந்து அந்த என்டையர் கேமராவை வந்து நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோன்லேருந்தோ அல்லது டேப்லேருந்தோ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களோட ஷட்டர் ஸ்பீடியோ அப்பர்ச்சரையோ ஐஎஸ்ஓவியோ நீங்கள் எதெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இங்கேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து கேமரா வந்து ஃபயர் பண்ணிக்கலாம், ரிமோட்டாக ஃபயர் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்த படத்தை மொபைல் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். ஸோ இந்த வசதி கொண்டு தான் அந்த மொபைல் ஆப்பு. இது நம்ம ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஈவெண்ட்டில் ஃபோட்டோகிராஃப் பண்ணுறோம், உடனே பிரிண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ நீங்கள் கேபிள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த கேபிள் டிஸ்டன்ஸுக்குள்ளே தான் உங்கள் கேமராவையும் உங்களோட லேப்டாப்பையோ அல்லது உங்களோட கேப்ஷனிங் டிவைஸை வைக்க வேண்டியிருக்கும். பட் இது வயர்லெஸ்னால பிரச்சனை கிடையாது. என்ன சொல்லலாம், ஸ்டேஜில் நீங்கள் நின்றுட்டு இருந்தால் கூட நீங்கள் படம் எடுத்தவொடனே என்ன செய்யும், உங்களோட மொபைல் ஃபோனுக்கோ அல்லது டேபுக்கோ வந்துடும். உங்கள் டேப் நீங்கள் எதில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த அதுக்கு வந்து அந்த டேட்டாவை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு சோஷியல் மீடியாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனாலோ அல்லது இமெயில் பண்ணுறதுனாலோ. ஸோ எப்படியும் மொபைல் ஃபோனில் வந்த படத்தை நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ ஃபெசிலிட்டி வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. இதில் இன்னொரு அடிஷ்னல் பாயிண்ட் வந்து, கிளிக் பண்ணோடனே படம் வந்து மொபைல் ஃபோனுக்கு வந்துடுது. அப்படி வரும்போது அந்த ஃபுல் ரெசல்யூஷனில் வரணுமா இல்லாட்டி கம்மியான ரெசல்யூஷனில் வரணுமா அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த ஆப்பில் இருக்குது. டைரக்டாக அந்த ஆப்புக்குள்ளே போய் பார்த்துருவோம், அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி இப்போ நம்மளோட டிஎஸ்எல்டியோ அல்லது டிஎஸ்எல்ஆரோ அல்லது மிரர்லெஸ் கேமராவையோ எப்படி லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி எப்படி படம் எடுக்கலாம் அல்லது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாங்க பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். இந்த தம்ப்நெயில் உள்ள வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ ப்ளே ஆகும், நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்யலாம், டேரெக்டாக எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்துருவோம். இப்போ நான் கனெக்ட் பண்ண போகிற காரணமாக சோனி 7 Mark III கேமராவை கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போது கேமராவில் வந்து மெனுவில் உள்ளே போங்க. அதில் வந்து மேலே 3வது, அதாவது நம்பர் 1 கேமரா நம்பர் 2 போட்டு அடுத்து நெட்ஒர்க் 1 போட்டுருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட் பட் 1 வந்து கண்ட்ரோல் வித் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் கண்ட்ரோல் வித் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஆப்ஷன் வருது, அதில் ஆன் ஆஃப் இருக்குது. இப்படி ஆஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்ய, அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் கீழே கனெக்ஷன்ஸ்னு ஒன்று எனேபிள் ஆகும், அதை ஆஃப் பண்ணியிருந்தால் அது கனெக்ஷன்ஸ் எனேபிள் ஆகாது. ஸோ இதுக்கு கீழே ஆல்வேஸ் கனெக்டட் இருக்கு இல்லையா, அந்த ஆல்வேஸ் கனெக்டட ஆன் ஆஃப் இருக்கும். நீங்கள் அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறது சேஃப் என்கிட்டீங்க. அதை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா எப்போவுமே கேமரா கனெக்ட் ஆகிருக்கும். டிஸ்கனெக்ட் ஆக ஆனால் கூட என்ன செய்யும், திரும்பியும் கனெக்டாக ட்ரை பண்ணி உடனே கனெக்ட் ஆகிரும். அதனால் இதை வந்து ஆல்வேஸ் ஆனில் வச்சுக்கோங்க. இது ஆல்வேஸ் ஆன் வச்சா இன்னொரு வசதி, ஒருவேளை இதே நெட்ஒர்க்குள்ளே வேறு ஏதாவது ஒரு வைஃபை வந்தால் கூட என்ன செய்யும், கேமரா வந்து அந்த வைஃபைக்கு போகாமல் இந்த வைஃபைலே கனெக்ட் ஆகிருக்கும். அதனால் இது ஆனில் வச்சுக்கோங்க. அடுத்து கனெக்ஷன்ஸில் உள்ளே போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸில் வந்து ஒரு கியூஆர் கோட் இருக்குது. அதை ஒன்று இந்த கியூஆர் கோடை வந்து உங்கள் ஆப் ஆன் பண்ணிட்டு அதை வந்து ஸ்கேன் பண்ணலாம், அல்லது என்ன சொல்லலாம் டெலிட் பட்டன் இருக்கு இல்லையா, அதை டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே என்ன ஆகுனா அதோட பாஸ்வேர்டு காட்டும். ஸோ இந்த பாஸ்வேர்டை நீங்கள் அதில் டைப் பண்ணாலும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அந்த கியூஆர் கோடு காமிச்சதுக்கப்புறம் உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய வைஃபைல போங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் 7 Mark III காட்டுது, அந்த 7 Mark III டச் பண்ணுங்கள். இப்போ பாஸ்வேர்டு கேட்குது, பாஸ்வேர்டு என்ன சொல்லலாம் டைப் பண்ணிடலாம். ஒன்றும் இப்படி பண்ணலாம், அல்லது என்ன சொல்லலாம் பேக் போயிட்டு இப்போ உங்களோட ஆப் ஆன் பண்ணுங்கள். ஆப் ஆன் பண்ணால் 7 Mark III காமிக்கும். இப்போது கனெக்ட் வித் நியூ கேமரா இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுவான்னு கேட்குது. இப்போ என்ன செய்யணும், நம்ம கியூஆர் கோடு ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக என்ன செய்யும், ஸ்கேன் பண்ணுறேன். இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஜாயின் கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும், ஜாயின் ஆயிரும். இப்போ ஜாயின் ஆகிடுச்சு. ஜாயின் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 7 Mark III ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஸ்டார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ கேமரா கனெக்ட் ஆயிடும். இப்போ வந்து கேமரா வந்து இதில் கனெக்ட் ஆகி வந்துருச்சு. கேமரா கனெக்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நடக்குது, மேனுவல் மோடில் இருக்குது. 1:30 வந்து ஷட்டர் ஸ்பீட் இருக்குது, F5.6 3200 ISO இருக்குது. இப்போது இதில் ஷட்டர் ஸ்பீடு அப்பர்ச்சர் நீங்கள் மாற்ற வந்து அந்த பக்கத்தில் ஆரம் மார்க்கை கிளிக் பண்ணி என்ன செய்யும், அந்த ஷட்டர் ஸ்பீடு அப்பர்ச்சர் நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையை தந்த பண்ணிங்க அதை மாற்றிக்கலாம். இப்போ கெல்வின் மாத்திரம் தான் என்ன செய்யலாம், இதில் போய் என்ன செய்யலாம் கெல்வினை, நமக்கு தேவையான கெல்வினை மாற்றிக்கலாம். இது வந்து ஃப்ரேம் பர் செகண்ட் கண்டினியூஸாக படம் எடுக்கணுமா இல்லை ஒரு சிங்கிள் படம் எடுக்கணும்னு இருக்குது, அது வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது செல்ஃப் டைமர் ஆன் ஆஃப், வேணால் செல்ஃப் டைமர் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபோட்டோ ரொட்டேட் பண்ணுறாங்க, ரொட்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள்
இந்த கீழே இருக்கிற ரவுண்ட் மெனு பக்கத்தில் பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி என்ன செய்யும், கேமரா வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கும், ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுக்கும். எடுத்த ஃபோட்டோ உடனே என்ன இங்கே ப்ளே ஆயிரும், நம்ம மனசில் ப்ளே பண்ணதை பார்த்துக்கலாம். ஒருவேளை அது ப்ளே பண்ணது உடனே டிஸப்பியர் ஆகிடுச்சு, ஒன்று பிரச்சனை இல்லை, அந்த ப்ளே மார்க் இருக்குல்ல, அந்த ப்ளே மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்த படம் வந்துடும், நீங்கள் என்ன செய்யலாம் இப்படி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து இன்ஃபர்மேஷன் பார்க்க நினச்சேன், இதில் போ கிளிக் பண்ணிங்கன்னா நீ என்ன இன்ஃபர்மேஷன் கேமராவோட இன்ஃபர்மேஷன் போல் அதில் வந்துடும். இப்போ இன்னொரு ஃபோட்டோ எடுத்துறேன். இப்போ நான் இப்போ எடுத்த படம் இங்கே வந்துருச்சு, அந்த படம் ப்ளே ஆகலை, ப்ளே ஆகிட்டு போயிடுச்சு. ஸோ அந்த ப்ளே பண்ணுறதுடைய செய்யும் அந்த படம் வந்துடும். இப்போ இது நெக்ஸ்ட் மூவ் பண்ணிங்கன்னா சரி, எடுத்த படங்கள் போனால் இல்லை, டேரெக்டாக எல்லா படமும் வந்துடும். இதை தம்ப்நெயிலில் பார்க்கணுச்சு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா தம்ப்நெயிலில் வந்துடும், நீங்கள் எப்படி நல்லதாக வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மெனுவில் போய் மேலே இருக்க செட்டிங் இருக்கு இல்லையா, அந்த செட்டிங்கில் போனீங்கன்னா காப்பி இமேஜ் சைஸ் கேட்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரிஜினல் சைஸ் வேணுமா இல்லை 2 MB வேணுமா இல்லை VGA வேணுமா கேட்குது. எனக்கு கம்மியாக போகுதுனால 2 MB செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் ஒரிஜினல் வேணால் ஒரிஜினல் செலக்ட் பண்ணிக்கலாம். கேமரா கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் படம் எடுத்துக்கலாம். ஒன்ஸ் உங்களோட டேப்லேயோ லேப்டாப்லேயோ வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்க வைங்க, என் வீடியோவை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.